Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே பொருத்தமாக செய்யக்கூடிய குடமிளகாய் கிரேவி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். எப்போவுமே கிரேவி செய்யும்போது வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிருங்க, அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிற போகிறேன். சின்ன சைஸ் பழமாகவே எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா குழைவாக வந்து வதக்கிடலாம். இப்போ நல்லா மசியிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கிற போகிறோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கறி குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிற போகிறோம். நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டயத்தில் இது கூட நம்ம குடமிளகாய் சேர்க்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் குடமிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாலாம் கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 சில்லி அளவுக்கு தேங்காய் எடுத்து பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இந்த கிரேவிக்கு தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடமிளகாய்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூட காஞ்ச வெந்தய இலைகள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த இலைகள் சேர்க்கும்போது இந்த கிரேவிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டை அதிகப்படுத்தும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. நம்மளோட குடமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.